வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு பெல்ட் பேண்ட் போட்டாங்கன்னா அவங்க வாலிப வயசில் என்ன டிசைனில் அவங்க என்ட்ரி அடித்தாங்களோ அந்த இது கர்லிங்லாம் வச்சு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரன் பூட்டன் அவங்க பெரிய பெரிய மகள்லாம் பெரிய பெரிய பணக்காரனாகி நல்லா ரிச்சாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும் மாறவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே அப்படி ஏற்றி வச்சுறது ஃபிட் ஆகிடுறது, இதை மாற்றவே முடியாது அப்படின்னு. என்ன வாழ்க்கை அது? 4 நாள் வாழ்க்கை, காணாமல் போயிடுவீங்க. இதுலேருந்து நேராக 100 வருஷம் முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி 100 வருஷம் வேற மிஞ்சி போனால் நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி. இப்போ நான் 50-60 வயசில் எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க, காணாமல் போயிடும். ஆனால் அந்த மைண்டை வந்து மாற்றது கிடையாது. ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் பேர் எடுக்க வேண்டாம். அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் உடம்பு வெயிட் ஆகிட்டு இருக்கலாம், நம்ம வந்து பெரிய ஆவாக நம்ம வெயிட் ரொம்ப கூட்டிகிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இது லாஜிக்காக ஒத்து வராது, ஆனால் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகளை போட்டு மனசில் உடச்சி மனசில் தேத்தி அந்த லக்கேஜை தூக்கிட்டு அலைகிறது. நான் இப்படி, நான் அப்படி, நான் எப்படியாப்பட்டவன், நான் இந்த ஸ்டைல் உள்ளவன், இதை மாற மாட்டேன், அது மாற மாட்டேன். வாழ்க்கை 2 நாள் யோ அப்படின்னு வாழணும், சந்தோஷமாக வாழணும். எந்த ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வாழணும். இப்போ நான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த அடிபம்பில் ஒரு சாயங்காலம் இவ்வளோ நேரம் இருக்கும், சாயங்காலம் வந்து தண்ணியில் அந்த பிள்ளையில் குளித்து விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா அங்கே எங்கேயும் இருக்காங்க, பக்கத்தில் அடிபம்பு. நான் அந்த ஊர் எனக்கு தெரியாது, அந்த ஊருக்கு முதல்ல அப்போ தான் போகிறேன் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு. அப்போ நேராக போகும்போது அந்த பசங்களை பார்த்து, ஏலா எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்க, வீட்டுக்கு போக நேரம் இல்லை, மணி அப்போ தான் தண்ணியில் விளையாண்டுருக்கேன், பா வீட்டுக்கு பா அப்படின்னு போனேன். அந்த பிள்ளைகள் என்ன இப்படி பார்க்கறதால நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாதுன்னு அவங்க அம்மா அங்கேருந்து என்னை பார்த்துட்டு, யாரோடா இது நம்ம பிள்ளை இப்படி திட்டு போகிறா அப்படின்னு ஏமாட திட்டுட்டு நவுண்டு போயிட்டேன். ஒரு ஜாலி அவன் தேடிகிட்டே இருந்தப்பா, யாரோடா இது நம்மளை இப்படி திட்டு போனால் குளிக்க விடாது சொன்னவா அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், இந்த ட்ரெயின்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேர் போகும்போது எல்லோரும் இந்த சோறு டப்பாலாம் கூட்டிகிட்டு போங்க தெரியுமா. அந்த ட்ரெயினில் ஒரு 130 டிக்கெட்டு புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் சமையல் பண்ணி எல்லாருக்கும் சமையல் கொடுத்துட்டே போவாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு போகும்போது நான் எங்கள் வீட்டில் யாரும் ட்ரெவல் பண்ணால், ஏ சோறு வேணுமா, சப்பாத்தி எதுவும் வேணுமா அப்படிமே. அவர் மேலைங்களும் முடிச்சுட்டு யார்ப்பா இது அப்படின்னு போயிடுவார். எங்கெல்லாம் கூத்தடிக்கணுமோ கூத்தடிக்கணும், ஜாலியாக இருக்கணும். வாழ்க்கை எப்படிலாம் மாற்ற முடியுமோ மாற்றணும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் மாற்ற முடியாமல் மாற்றணும், ஹேர் ஸ்டைலில் மாற்ற முடியாமல் மாற்றணும். இன்னும் கொஞ்ச நாள் நான்லாம் யோன்னு கட்டிட்டு அப்படிலாம் வந்தாலும் வந்துடுவேன். மீஸ் எடுக்கணுமா எடுக்கணும், ட்ரெஸ் எப்படி மாற்றணும் மாற்றணும், உடம்பை மாற்றணுமா மாற்றுங்க, செருப்பு ஸ்டைலு உங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றுங்க. வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க, அப்போ தான் மற்ற மாற்றங்கள் எல்லா மாற்றம் கொண்டு வர முடியும். தேங்கி நிற்காதீங்க. உங்கள் வெயிட்டை ஏற்றிட்டே இருக்காங்க, லைட்டாங்க. சின்ன குழந்தைங்க ஏன் அவ்வளோ லைட்டாக இருக்காங்க? ஏன்னா அது பக்குன்னு சிரிக்கும், பக்குன்னு மறந்துடும், டக்குன்னு எதுவும் மனசில் வைக்காது, அடுத்தால மாறும். அது உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் எதுவும் கிடையாது. எல்லோரும் சொல்லி 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 உங்களை அந்த கேரக்டர் ஆக்கி விட்டது. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த கேரக்டர்லேயே வாழ்கிறீங்க. எல்லோரும் என்னையை பற்றி எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு யாரும் பேசுகிறது கிடையாது. புரியுதா? மாற்றுங்க. எதையும் பிடிச்சி வச்சுட்டு வாழாதீங்க. வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா மாறிக்கிட்டே இருக்கணும். மாறாத என்ன பெர்மனெண்ட்டாக என்ன அப்படின்னா, பெர்மனெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கிறது தான் பெர்மனெண்ட். நீங்கள் மாறலை அப்படின்னா தேங்கி உங்களுக்கு அழிவு அதோடு முடியும்னு அர்த்தம். தேங்க்யூ.